டைரக்டர் பொன்ராம் இயக்கத்துல சிவகார்த்திகன் நடிப்புல டி இமான் இசையில உருவாகி இருக்க படம் தான் சீமராஜா. இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவை இன்னைக்கு மதுரையில ரொம்பவே கிராண்டா நடத்திருக்காங்க. இந்த விழாவுக்கு சிவகார்த்திகேயன், பொன்ராம், டி இமான் அவர்கள் மற்றும் நிறைய சினிமா பிரபலங்கள் இதுல கலந்துகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீமராஜா படத்துல ஓபனிங் சாங்க பாடி அசத்திருக்க நம்ம நாட்டுப்புற கலைஞரான செந்தில் கணேசன் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில மண்வாசினி மிக்க நாட்டுப்புற பாடல்களை பாடி நம்ம எல்லாத்தையுமே கவர்ந்தவர் தான் செந்தில் கணேஷ். இவரோட பாட்டை பார்த்து வியந்து போன எல்லா இசையமைப்பாளர்களும் தங்களோட இசையில இவர ஒரு பாட்டை பாட வைக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. அந்த வகையில டி இமானவர்கள் இந்த சீமராஜா படத்துல அவரோட இசையில செந்தில் கணேசன் ஒரு பாட்டு பாட வச்சிருக்காரு. சிவகார்த்திகனோட ரசிகர் ஒருத்தர் அவரோட கார்ல சிவகார்த்திகன் போஸ்டரை ஒட்டியிருக்காரு. அந்த காரையும் இன்னைக்கு இசை வெளியிட்டுலாவுக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த காரை பார்த்த நம்ம செந்தில் கணேஷ் அந்த போஸ்டர்ல உள்ள சிவகார்த்திகேயன் போட்டோவுக்கு ஒரு முத்தம் கொடுத்திருக்காரு. இதை பார்த்த சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே நெகிழ்ந்து போனாங்க. சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில ஒரு ஷோல நம்ம சிவகார்த்திகேயன் கெஸ்டா வந்திருந்தாரு. அந்த ஷோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் செந்தில் கணேஷ் சிவகார்த்திகேயனோட ஒரு மிகப்பெரிய தீவிர ஃபேன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வீடியோ பத்தின உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க தமிழ் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We'll be right back.